ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சூப்பர் குளூ வந்து மண், அடுத்தது வந்து அப்பத்தோட, அடுத்தது வந்து உப்பு, இது மூணுல அது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எங்கிட்ட இப்போ மூணு பொருட்கள் இருக்கு. ஒன்று வந்து மண், அடுத்தது வந்து அப்பச்சோட, அடுத்தது வந்து உப்பு. ஸோ இது மூணுலேயும் நாங்கள் விட்டு பார்ப்போம், அதில் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ முதலாவதாக அப்பச்சோடல விட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா விளவும் இதில் வந்து அந்த ஒரு வாய் அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு பொறியிற மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது இதில் இருந்து. இன்னும் நான் விட்டு பார்க்கலாம் எனக்கு. ஸோ அடுத்ததை நாங்கள் மண்ணில் விட்டு பார்ப்போம். மண் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவ்வளோ சூப்பர் குளூயை வந்து வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அடுத்ததை வந்து நாங்கள் உப்பில் விட்டு பார்ப்போம். மாதிரியான சூப்பர் குளூ வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு காத்தோட்டமான இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதில் இது வர அந்த ஃபோமா கெமிக்கல் ஃபோமாவே அது கெமிக்கல் ஆவியாகி வரும்போது அதை நம்ம சுவாசிக்கக்கூடாது. அது நம்மளுக்கு எப்படியோ சில ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புகை வருது. பார்த்தீங்கன்னா புகை ஆரம்பிது இல்லைங்க. ஸோ அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து அப்படியே புகையாக கிளம்பிச்சு. கொஞ்சம் நேரத்தில் நான் நினைச்சேன் ஏதோ நெருப்பு எடுத்து பற்றுவோம் அப்படின்னு, ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. லைட்டாக அதுலேருந்து புகை புகையாக வந்தது, அதோட அதில் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ மண்ணில் என்ன நடக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே ஒரு லிக் சொல்லிட்டு அப்படியே ஃபோம் ஆகிருக்கு. அப்படியே ஒரு ஃபோம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேப்பரை வச்சு தொட்டு பார்த்துக்குவோம். செம்மையாக ஹீட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தொடும்போது ஹீட்டாக இருக்குது. அதாவது ஒரு டீ கப்பை பிடிக்கும்போது எந்த அளவு ஹீட் இருக்குமோ அந்த அளவு ஹீட்டாக இருக்குது. ஆனால் அப்பச்சோடால வந்து இது வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் ஆகலை. பார்த்தீங்கன்னா விளங்கும். இது வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்டை உருவாக்கியிருக்கு. ஸோ இது வந்து ஸோ இதுலேயும் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கிடெக்டை உருவாக்கியிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதுவும் அது மாதிரி ஒரு ஹீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அப்பச்சோட வந்து சூப்பர் குளூ பெருசாக எந்த அளவு ரியாக்ஷன் பண்ணல, ஏற்படுத்தலை. ஆனால் உப்பில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து உருவாக்கி கொஞ்சம் புகையிறமாக இது அப்படி.
வந்து மிகவும் ஒரு புகை ஒன்று வந்தது. ஸோ அது பார்ப்போம், அதை உங்களுக்கு விளங்கிருக்கு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்போதுள்ள வந்து நம்ம சுபகுணம் விட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அது பெருசாக எந்த விதமான ரியாக்ஷன் காட்டுது. ஸோ நார்மல் எல்லா பொருட்களோட எப்படி அது ரியாக்ஷன் காட்டுமோ அதே மாதிரி அது அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்குது. அதே மாதிரி நாங்கள் மண்ணில் விட்டு பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, கூட இருக்கிற எல்லா அந்த மண் துணிக்கை என்ன நடந்தது அப்படின்னா, சேர்த்துக்கிட்டு அது வந்து கல் மாதிரி ஒரு அப்படியே லிப்பிட்டு இருந்தாலும் கல்லாங்கி அப்படியே இருக்குது. ஆனால் உப்புளை விட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அதே ரியாக்ஷன் தான். ஆனால் உப்புளை விடும்போது திடீர்னு அதில் அப்படியே புகமாக கிளம்பியாது, திடீர்னு அதில் ஒரு புகையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அது சொல்லிட்டு கல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் தான் சொல்லுவேன்.